தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. மகாலயபட்சம் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, மகாலயபட்சத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன, இந்த ஆண்டு எந்த தேதியில் மகாலயபட்ச நாட்கள் வருகிறது, மகாலயபட்ச விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்ப்போம். புரட்டாசி மாதம் தேய்பிறை பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை திதி வரை வரக்கூடிய 15 நாட்கள் நாம் முன்னோர்களை வரவேற்கும் மகாலயபட்ச காலம். இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நம்மை காண பூலோகம் வருவதாக ஒரு ஐதீகம். பட்சம் என்றால் 15 நாட்கள் என்பதை குறிக்கும். இந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனே பூமியில் தங்கியிருப்பார்கள். இந்த ஆண்டு செப்டம்பர் 30 தேதி முதல் அக்டோபர் 14 தேதி வரையிலான காலம் மகாலயபட்ச காலமாகும். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையுடன் சேர்ந்து வருவதால் மிகவும் முக்கியத்துவமானதாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆசையோடு பெருமாளின் ஆசையையும் நாம் பெற முடியும். மகாலயபட்ச காலமான 15 நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபட்ட பிறகு அவற்றை பசுக்கள், காகம், நாய் போன்றவற்றிற்கு உணவாக கொடுக்கலாம். கஷ்ட நிலையில் உள்ளவர்களுக்கு உணவு உடை தானமாக கொடுத்தால் நம்முடைய முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும். குடும்ப வளர்ச்சி, சந்ததி விருத்தி, ஞானம், கல்வி, முன்ஜென்ம பாவம் விலகி சகல நன்மைகளும் நம்மை வந்தடையும். மகாலயபட்ச 15 நாட்களில் வரும் திதிகளில் எந்த திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பலன்கள் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் நாள் பிரதமை திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் பணம் சேரும், ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பார்கள். அடுத்த நாள் துவிதியை திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் நினைத்தது நிறைவேறும். சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். பஞ்சமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் சொத்துக்கள் சேரும். சஷ்டி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் புகழ் வந்து சேரும். சப்தமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். அஷ்டமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் புத்தி கூர்மை உண்டாகும். 9 நாள் வரக்கூடிய நவமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் திருமண தடைகள் நீங்கும், பெண் சந்ததி உருவாகும். தசமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஏகாதசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் கல்வி, கலை, விளையாட்டு திறன் சிறப்படையும். 12 நாள் துவாதசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் நகைகள், ஆடைகள் சேரும். த்ரயோதசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆயுள், ஆரோக்கியம் கூடும், விவசாயம் செழிக்கும், கால்நடை விருத்தி உண்டாகும். அடுத்து சதுர்த்தசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் பாவம் நீங்கி நம் அடுத்த தலைமுறைகளுக்கு நன்மைகள் சேரும். 15 நாள் மகாலய அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் நாம் சொன்ன அனைத்து பலன்களும் சேர்த்து கிடைக்கும். மகாலயபட்ச காலமான இந்த 15 நாட்களும் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தினமும் நமது இல்லத்தையும் நம் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தினமும் மாலை நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும். மகாலயபட்ச நாட்களில் வீட்டில் எந்தவித சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடாது. கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும். அசைவம் சாப்பிடக்கூடாது. மகாலயபட்ச 15 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். புனித இடங்களில் உள்ள கடல், ஆறு, குளம் ஆகியவற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நம் வம்சம் தலை தூங்கும். நம் முன்வினை பாவங்கள் நீங்கி பித்ருக்களின் ஆசியால் வளமும் மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.